திருஞான சம்பந்த பெருமான் தலங்கள் தோறும் சென்று வழிபாடு நிகழ்த்தி கொண்டே வருகிற போது திருவாவடுதுறைக்கு செல்கிறார். அந்த சமயத்தில் அவரது தந்தையாராகிய சிவபாத இருதயர் வேள்வி இயற்றுவதற்காக தனக்கு பொன் வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். பாரம் ஈசன் பணியல்லது ஒன்று இல்லை என்று சொல்லி தன்னை முழுமையாக திருத்தொண்டுக்கே ஒப்படைத்த திருஞான சம்பந்தர் தன்னை ஆட்கொண்ட ஆவடுதுறை அரணை பார்த்து எனக்கு பொன் வேண்டுமே என்று கேட்டார். நீங்களும் நானும் கேட்பது போல் வாய்மொழியாகவா கேட்பார், வெள்ளம்போல் பெருக்கெடுக்கிற அருட்பாடலாக கேட்டார். இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனது கடல் தொழுது எழுவேன், கடல் தன்னில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே என்று அவர் திருவிண்ணப்பம் செய்ய இறைவனுடைய திருவருளால் பசும்பொன் 1000 கொண்ட பொற்கிழி அவருக்காக அந்த பலிபீடத்துக்கு அருகே வைக்கப்பட்டிருந்தது. இந்த தகவலை திருநாவுக்கரசர் பெருமானும் தன்னுடைய தேவாரத்திலே உறுதி செய்கிறார். கழுமல வாணருக்கு 1000 பொன் அளிப்பர் போலும் என்று ஆவடுதுறை அரணை அவர் பாடி பணிகிறார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த பதிகத்தை பாடி தங்கள் வறுமை நீங்க பெற்றவர்கள் இந்த மண்ணிலே ஏராளம். அந்த அற்புதமான திருப்பதிகத்தின் பாடல்களை மகிழன் பருதி இப்பொழுது இசைக்கிறார்.